हाय फ्रेंड्स वेलकम टू मद्रास उलगम नान उंगल कौसल्या कन्नन इनकी नाम कोड़ी करी कोली संड़ कोली वगे सार्ंदुदे इदे चिकन सुक्का इनकी सेय पोरों फर्स्ट मोदल मंज ना क्लीन पड़े मंजल कल क्लीन पड़ी वचर इन कट पड़ी नाम कुल पाकल नाम इनकी चिकन सुक्का से अवान इनक्रीडियंस पातरल नम्बर नाटकोल करी नम्बर मुनवे वो अरजा सेवल कुछ सीकर वेगा कुर व नम्बर तनी वी ना वेग वो नेक्स्ट इे को करी एड़को नाम अद्क अरे को वंगयर मुन्ूर ग्राम अल्व तक और पत् मिग इत वारम कुला वेणूंग अच्छे कुरचेक अब इरूर ग्राम अल्व के तय रे कप तय इरूर ग्राम आयिल अब नूर ग्राम अल्व के इंजी ऐसे चिकन नानवेजा कुछ इंजी कूड़े पटा नल अब ग्राम अल्व के पू पट रे लवंग मूणुका अब रे स्पून सीरक रे स्पून सोम और रे स्पून अल्व के मिगु और चिन्ह कपल्क धनिया मिग ना और इवत वो कारण मिग उ कुरचला वेणूना और पदन मिगकूल इत इनक्रीडियंसा वो नम्बर वर्तको अट लवंग सीरक सोम मिग धनिया मिग इला वो वर्तकन गैस आन पड़ी पैन वे फर्स्ट धनिया कोटी ना कुछ पाद अल्वक सवक वरते धनिया पा वर्दी टाइम मिग को वरतकल मिग कुछ नर वर् उड़ मिगु पट लवंग ऐलका वोचरिका से पड़ पड़ सउंड केकोला अम सो सीरकों आड पड़ी के इन तीय को सीम वो कार वो कुला वेणूंग मिग मिग रेमे वो अलव वो कुछ अब पच मिगो अलग कुछ कुरचें कार ना वो अवेल को इनक्री पड़ी के धनिया पोम वर्दा इन इर आर वे मिक्स कुछ मादी अरेको इतमी तक अरे वो पांग अरे वो अड़प पता वे और कड़ वे इरनूर ग्राम एणय वो ऊती कुछ कांज उड़े वंगय आड पड़ी के அதிகமா வேணும்னா இந்த டைம்லயே பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கங்க இல்ல காரம் கொஞ்சம் குறச்சல வேணும்ன்றவங்க இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தக்காளி எல்லாம் போட்ட பிறகு ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நான்வெஜ் செய்யிறதுக்கு பெரிய வெங்காயத்தை காட்டிலும் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன வெங்காயமா இருக்குது எடுத்துக்கிட்டா டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ வெங்காயம் நல்ல பிரவுனா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல பச்சை மிளகாவும் கூடவே ஆட் பண்ணிக்கலாம் आड पनी कुछ नर वदंगना उड़ने तक्काली आड पनी किंगे तक्कालियो नल्ला वदंगना कुछ नर
மஞ்சள் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கணும் ஏனா கறி வேக வச்சதுல வந்து மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சிருக்கோம் மஞ்சள் தூளும் கொஞ்சம் salt போட்டு வேக வச்சிருக்கோம் அதனால நாங்க கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோம் நீங்க கொஞ்சம் நல்ல சாஃப்ட்டா இருக்க கறி வச்சிருக்கவங்க ஒரு ஒரு ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க நம்மோட தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா கொஞ்சம் கிரேவியா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு காட்டிலும் இஞ்சியோட அளவு வந்து அதிகமா இருக்கணும் அப்பதான் நான்வெஜ்க்கு வந்து நல்லா இருக்கும் இஞ்சி பூண்டோட பச்சை வாடை வந்து போகும் வரைக்கும் நல்லா வதக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் ஆட் பண்ணிட்டு நாம கறி வேக வச்சதுல உப்பு சேர்த்திருக்கோம் அதனால கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இல்ல salt இருக்கவங்க வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா வேக விடுங்க மூடி வச்சிருங்க இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு இனி கறி ஆட் பண்ணிக்கலாம் கறி நாங்க கொஞ்சம் ரஃப்பா இருக்கிறதுனால ஃபர்ஸ்டே வேக வச்சு வச்சிருக்கோம் இது நாட்டுக்கோழி பெருஞ்சாதி கோழின்றதுனால நாங்க வேக வச்சு எடுத்து வச்சோம் நீங்க பாய்லர் கோழி வாங்குறவங்க ஸ்ட்ரைட்டா அப்படியே சேர்த்துக்கலாம் சேத்திட்டா அதுல இருந்தே வந்து இந்த கறி வேகறதுக்கு உண்டான தண்ணி வந்து வந்துரும். நாங்க இப்ப வேக வச்சு வச்சிருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்றோம். இப்ப போதுமான அளவுக்கு salt போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிருங்க. நம்மோட சிக்கன்லாம் வந்து 15 நிமிஷம் கழிச்சு நல்லா வெந்திருக்கு. இந்த டைம்ல நாம அரைச்சு வச்சிருக்க இந்த விழுது மசாலாவை வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஒண்ணும் பாதியமா அரைச்சு வச்சிருக்கோம் இல்லீங்களா அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா எல்லா பக்கமும் சமமா கலந்து விடுங்க இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கிளறி விட்டு நம்மோட காரசாரமான சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு நாட்டுக்கோழி சிக்கன் சுக்கா இது இனி நாம டேஸ்ட் பண்ணிடலாம் நம்மளுடைய நல்ல காரசாரமான சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்